தட் மீன்ஸ் அங்கே எனக்கு ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ அந்த கம்மியாக இருக்க ஃபேப்ரிக்கை எப்படி வந்து பேட்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஈஸ் வந்து இங்கே 4 இன்ச் கொடுத்துக்கலாம், இல்லை 6 இன்ச் கொடுத்துக்கலாம், இல்லை 5 இன்ச் கொடுத்துக்கலாம். ஹாய் வோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான காலர் நெக் வச்ச ஒரு A-line கமீஸோட கட்டிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், கொடுக்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் எடுத்துருக்கிறது 2 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16/2 பண்ணுறேன், ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காகவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 8.25 வருது. ஸோ இப்போ இந்த 8.25 என்னோட ஷோல்டர் லைனுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிறது வந்து காலர் நெக் லைன். ஸோ காலர் நெக் லைனால் என்னோடய ஃபுல் ஷோல்டர் நான் இப்போ இதில் மார்க் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நெக் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்க்கு நான் நெக் வித் கொடுக்குறேன். நார்மலாக 2 லேருந்து 2.75 வரைக்கும் நீங்கள் நெக் வித் கொடுக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்து நெக் வித்தையும் ஷோல்டர் ஸ்லோப்பையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காலர் கமீஸ் தைக்கணும்னா அந்த பேட்டர்ன்ஸை பொறுத்து போகும். ஸோ என்னோடய ஃப்ளவர் டிசைன் ஒரே ஸ்ட்ரைட்டில் இருக்கிறதுனால நான் 3 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். மேலேருந்து ஆர்ம் டெத் வந்து ஒரு 8 எடுத்திருக்கேன், 8.25. ஷோல்டர் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அமௌண்ட் ஆர்ம் ஹோல் டெப்த் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 8.25 மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட செஸ்ட்டை மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் வந்து செஸ்ட், ப்ளஸ் நமக்கு எவ்வளோ ஈஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஈஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஈஸ் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் கொடுக்குறேன், டிவைடட் பை 4 பண்ணுறேன். 11.25 என்னோடய செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ ஈஸ் வந்து இங்கே 4 இன்ச் கொடுத்துக்கலாம், இல்லை 6 இன்ச் கொடுத்துக்கலாம், இல்லை 5 இன்ச் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லூஸாக உங்களுக்கு வேணுமோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஈஸுன்ற ஒரு விஷயம். ஸோ என்னோடய கமீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுக்கணும், பிகாஸ் இது ஒரு காட்டன் ஃபேப்ரிக். ஈஸ் வந்து நான் 5 இன்ச் கொடுத்து டிவைடட் பை 4 பண்ணி அதை மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கொடுக்க தரேன். இப்போது டேப்பை இப்படி வெர்டிகலாக வச்சு இப்போ நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். 15 இன்ச்சில் ஒரு மார்க், அதே மாதிரி 21 இன்ச்சில் ஒரு மார்க். இப்போ அதோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். சுற்றளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் 15 இன்ச் லென்த்தில் வச்சு அதோட சுற்றளவு எடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 38+2 இன்ச் ஈஸ் கொடுக்குறேன், டிவைடட் பை 4 பண்ணுறேன். ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ். ஸோ இந்த 15 இன்ச் லைன், 15 இன்ச் அந்த லைனில் 10 இன்ச்சஸ் என்னோடய வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கேருந்து 1.5 இன்ச் தையலுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ மேலே இருக்க அந்த தையல் பாயிண்ட்டெல்லாம் மார்க் பண்ண பிறகு நம்ம லென்த் ஆஃப் த கமீஸ் எடுக்கிறோம். ஃப்ரம் தி டாப் ஷோல்டர் லைன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும், நான் ஒரு 46-47 லென்த் எடுத்திருக்கேன். என் வேஸ்ட் லைன்லேருந்து என் டேப்பை இப்படி நான் க்ராஸாக வெளியே கொண்டு போகிறேன். ஸோ இப்படி க்ராஸாக வெளியே கொண்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு ஏ லைன் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ எனக்கு வந்து டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த டேபிள் வந்து தெரியுது. ஸோ தட் மீன்ஸ் அங்கே எனக்கு ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ அந்த கம்மியாக இருக்க ஃபேப்ரிக்கை எப்படி வந்து பேட்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஆர்ம் ஹோலை கட் பண்ணிட்டேன். ஆர்ம் ஹோல் கட் பண்ண போக பேலன்ஸ் இருந்த இந்த ஃபேப்ரிக்கை நான் அப்படியே இதை டேர்ன் பண்ணி அந்த ஏ லைன் சைடில் எவ்வளோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் கம்மியாக இருந்ததோ அந்த இடத்துல வச்சு இதை நான் பேட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஃபேப்ரிக் தேவைப்படாது, கம்மியாக ஒரு 2.5 மீட்டர் 3 மீட்டர்லேயே நம்ம பியூட்டிஃபுல்லாக ஃப்ளேர் நல்லா இருக்க ஏ லைன் கம்மிஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே இடத்துல நான் பின் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைன்லேருந்து இதை நான் இப்படி வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நீட்டாக வந்து 2-3 பின் போட்டு இதை செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து பீஸ் மிஸ் ஆகாது. இன்னொன்று வந்து ஸ்ட்ரிச் பண்ணும்போது பேட்டர்ன்ஸ் மாறுன்ற கன்ஃபியூஷனும் இருக்காது, ஏன்னா நம்ம இதை பின் பண்ணும்போதே அது பேட்டர்ன்ஸை பார்த்து நம்ம பின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கொடுத்துருந்த அந்த சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் தையல் கொடுத்துருந்தோம் இல்லையா, அங்கேருந்து இதை ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் கொண்டு வந்து இப்படி நம்ம கட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த 47-46 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃபர்தராக ஷேப் பண்ணோம். வேஸ்ட் லைன் அந்த 15 இன்ச் லைனில் இதை நான் மெஷர் பண்ணுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணிக்கிங்க. இமேஜின் எனக்கு ஒரு 25 இன்ச் இருக்குது வச்சுக்கலாம். ஸோ அந்த 26 இன்ச்சஸ் வந்து தரோவாக கம்ப்ளீட்டாக இந்த கீழே அந்த ஹெம் லைன் போகிற வரைக்கும் இப்படி நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டே வரணும். மேலே அந்த வேஸ்ட் லைனை வச்சு இப்படி நம்ம ட்ரா பண்ணிகிட்டே வரும்போது கமீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து மேலே கீழே இல்லாமல் டவுன் பார்ட் வந்து ரொம்ப ஈவனாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வச்சு பேட்டர்ன் வச்சு நம்ம பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது காலர் கமிஸுன்னு, பட் வந்து இப்போ இங்கே வந்து நம்ம காலருக்கு வந்து நம்ம கட் பண்ணலை. ஸோ இப்போ இந்த பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ண போகிறோம். காலருக்கு வந்து வி நீட் சம் மோர் ப்ரொசீஜர் டு பி டன். அது வந்து அடுத்த வீடியோவில் இது காலர் எப்படி பக்காவாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துருக்க ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு. இப்போது இதை வந்து இதுக்கு மேலே நான் திரும்பி லே பண்ணிவிட்டு நான் திரும்பி கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நாலாம் அடித்து போட்டு ஒன்றா கட் பண்ணலாமே, இது ஏன் தனித்தனியாக பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டிசைன் வந்து ஒன் வே டிசைன், சிங்கிள் வேயில் வர டிசைன்னால என்னால் ஒரு வாட்டி தான் கட் பண்ண முடியும். ஒருவேளை இது டூ வே டிசைனாக இருந்தால் நாலாக நம்ம ஃபுல் பண்ணி கட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் 47 இன்ச் வரைக்கும் லென்த் எடுத்ததுனால எனக்கு வந்து 3 meters ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்பட்டது. ஒருவேளை லென்த்து கம்மியாக இருந்ததுன்னா மெஷர்மெண்ட்ஸோட ஃபேப்ரிக்கும் நல்லாவே கம்மியாக, ஒரு 2.5 meters உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ண பேக் பார்ட்டை வச்சு அப்படியே நான் அதை ட்ரேஸ் பண்ணிடுறேன். ஸோ பேக் பார்ட்டில் எந்த ஒரு சேஞ்சும் நான் பண்ணல, அப்படியே வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பாடி ஷேப்பு வேஸ்ட்டு ஹிப் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஆம் ஹோலில் உள்குழி கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆம் ஹோலை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 inch வந்து எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நான் ஃப்ரெஞ்ச் கர்வில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுற கமீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2XL சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 inches கொடுக்குறேன். ஆல்ரெடி சொன்னேன் இது காலர் நெக் லைன். ஸோ அதனால் நான் ஒரு 4 inch கொடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வில் இந்த மாதிரி நெக் லைனை கர்வ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் கீழே ஒரு சின்ன பீஸ் நான் ஒட்டு கொடுத்துருக்கேன். இதை க்ராஸாக நான் பேக் பார்ட் எப்படி எடுத்தனோ அதே ஷேப்பில் நான் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து ட்ராஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து நான் ஒரு 4 inch எடுத்திருக்கேன். பேக் வந்து ஒரு 1/2 inch நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இதோட ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நாச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நாச்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாச்சஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா தைக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யா, இட்ஸ் டன். இப்போ ஸ்லீவ்ஸ், ஸ்லீவ் வந்து பேஸ் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் அன்ஈவன்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பேஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து லென்த் ஆஃப் த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்லீவ். 16 inch வந்து ஸ்லீவோட லென்த் ப்ளஸ் 1.5 inch வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வருதோ, அதாவது 16 + 1.5 பார்த்தீங்கன்னா ஒரு 17.5-18 நியர்பை வரும். அது ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பைசப்ஸ்க்கு ஒரு 4 inch, இது ஒரு 2XL 4 inch கொடுத்துருக்கேன். ஸோ இதை விட உங்கள் பாடி சைஸ் கம்மியாக இருக்கும்போது, லைக் 40 வரைக்கும் நீங்கள் 4 inch எடுத்துக்கோங்க. அதை விட கம்மியாக இருக்கும்போது 3.75-3.5 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதை விட கம்மியாக நம்ம போக முடியாது. இங்கேருந்து ஆர்ம் ரவுண்ட், ஸோ என்னோடய ஆர்ம் ரவுண்ட் வந்து 10 inches. ஸோ அந்த 10 inches அங்கே மார்க் பண்ணிடுறேன். ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 12.5, அதோட பாதி 6.25 அதையும் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம லைன் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1.5 வந்து சீம் அலவன்ஸ், ஸ்லீவ் வந்து நம்ம பாடி கூட ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தையலுக்கு 1.5 inch நான் விட்டுட்டு இந்த லைனை இதோடு சேர்த்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோட நமக்கு கட்டிங் வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து இதோட ஸ்ட்ரிச்சிங் வீடியோ தான். இந்த ஸ்ட்ரிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு காலர் எப்படி நீட்டாக ஸ்ட்ரிச் பண்ணுறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாண்ட் காலர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சென்டர் நாட்ச் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பிறகு உள்குழி, நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி உள்குழி எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்லீவில் உள்குழி எடுத்துருங்க. ஸோ முடித்த எண்ட் ரிசல்ட் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை பை.